மாவட்டம் தொட்டம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல குப்புசுவாமி பரமேஸ்வரி இவங்களுக்கு 1984 மகனா பிறக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். இவர் வந்து அகிலா அப்படிங்கிறவங்களை வந்து திருமணமும் செஞ்சுக்கிறாரு. இவருடைய பள்ளி படிப்பை பாத்தீங்கன்னா கரூர் நாமக்கல் மாவட்டத்துல வந்து முடிக்கிறாரு. இவருடைய கல்லூரி படிப்பை பூசாக்கோ தொழில்நுட்ப கல்லூரியில இளங்கலை பட்டத்தை முடிக்கிறாரு. பொது சேர்க்கை தேர்வுல தேர்ச்சி பெற்று இவர் லக்னோல இந்திய மேலாண்மை கழகத்துல இவருடைய முதுகலை பட்டத்தையும் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய குடியல் பணிகள் தேர்வுல இவர் முதலிடத்தை வந்து பிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தமிழ், ஆங்கிலம், கன்னடம், ஹிந்தி இப்படின்னு பல மொழிகள்ல வந்து புலமை வாழ்ந்து இவர் திகழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2011 காவல் ஆணையரா வந்து இவர் பதவி ஏற்கிறாரு. 2017 பாத்தீங்கன்னா சிங்கமகளூர் அப்படின்ற மாவட்டத்துக்கு வந்து இவர் மாற்றம் செய்யப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2018 இவருக்கு வந்து பெங்களூரு தெற்கு காவல் ஆணையரா வந்து இவருக்கு வந்து பதவி கிடைக்குது. இவர் கர்நாடகால காவலரா பணிபுரிஞ்சிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கிற முதலமைச்சர் ஆளுநர்கிட்ட பல விருதுகளையும் வாங்கியிருக்காரு. பாபா புதன்கிரி கலவரம், கர்நாடகாவில் நடந்த கற்பழிப்பு கலவரம், மத கலவரம் இப்படின்னு சிறப்பா பணிபுரிஞ்சிட்டும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருடைய நேர்மைக்கும் இவருடைய துணிச்சலுக்கும் இவருக்கு வெகுமதியும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம போதைப் பொருள் புகையிலை விற்பனைக்கு எதிராக வந்து பிரச்சாரமும் மேற்கொண்டிருக்காரு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சட்டவிரோதமா இருக்கிற மது கடைகளை வந்து இவர் மூடவும் செஞ்சிருக்காரு. இவருடைய ராஜினாமாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம், ஐஏஎஸ் பயிற்சி மையம், அறக்கட்டளை இப்படின்னு தொடர்ந்து நடத்திட்டு வந்த அந்த டைம்ல ராஷ்டிரிய சுயசேவா சங்கம் சித்தாந்தம் மூலியமா இவர் வந்து ஈர்க்கப்படுறாரு. ஈர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் அமித்ஷா அவர்களையும் நரேந்திர மோடி அவர்களையும் நேர்ல சந்திச்சு இவர் பேசுறாரு. அப்போ நான் வாழ்க்கையில வந்து ஏதாவது வித்தியாசமா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டு நண்பர்களுடைய முன்னிலையில பாரதிய ஜனதா தளத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து சேர்றாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலப்ப அரவக்குறிச்சியில பாஜக சார்பா போட்டியிடுறாரு. போட்டியிட்டு 24,816 வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைகிறாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எல்முருகன் அவர்கள் வந்து மத்திய அமைச்சரா வந்து பதவி ஏற்கிறாரு. இவரு அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவரா வந்து பதவி ஏற்கிறாரு. அதை தொடர்ந்து வருகிற நாடாளுமன்ற தேர்தல பாஜக சார்பா அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் தொகுதியில வந்து போட்டியிடுறாரு. குறிப்பா கோயம்புத்தூர் தொகுதியில அண்ணாமலை அவர்கள் போட்டியிட காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டல தொகுதி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வெளி மாநிலத்தவர்கள் வந்து அதிகமா இந்த தொகுதியில் தான் இருக்காங்க. அதனால இவங்க இரண்டு பேருடைய ஆதரவு அதிகமா இருக்கும் அப்படின்றதுக்காகவும் கன்னியாகுமரிக்கு அடுத்து கோயம்புத்தூர் தான் பாஜகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னும் அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் இந்த தொகுதியில போட்டியிடுறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கடந்த தேர்தல வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து வெற்றி பெற்றதுக்கு வெளி மாநிலத்தவர்களுடைய ஆதரவு தான் அதிகமா இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் இந்த தொகுதியில போட்டியிட காரணமா வந்து சொல்லப்படுது.